செய்திகள் வாசிப்பவர் பாகலட்சுமி. கோவை இன்டெக் கண்காட்சியில் எல்ஜி நிறுவனத்தின் புதிய ஏர் கம்ப்ரஷர் அறிமுகம். எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் உலகின் மிக சிறந்த ஏர் கம்ப்ரஷர் தயாரிப்பில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. 100 நாடுகளில் 20 லட்சம் கம்ப்ரஷர்களை நிறுவியுள்ள இந்த நிறுவனம் வாடிக்கையாளர்களை மையமாக கொண்ட எரிபொருள் சிக்கனத்துடன் திறன்மிக்க கம்ப்ரஷரை இன்டெக் 2019 கண்காட்சியில் அறிமுகம் செய்கிறது. இன்டெக் கண்காட்சியின் பிளாட்டினம் பங்குதாரராக உள்ள எல்ஜி மேம்படுத்தப்பட்ட புதிய வடிவமைப்பில் பல்வேறு வேகங்களில் செயல்படும் என்கேப்புக்கு மற்றும் வெப்பத்தை சேமித்து பயன்படுத்தக்கூடிய ஹீட் ரெக்கவரி சிஸ்டமை அறிமுகம் செய்கிறது. பல்வேறு வகையான எல்ஜி ஸ்க்ரூ ஏர் கம்ப்ரஸர் மற்றும் நேரடியாக இயங்கும் பிஸ்டன் உள்ள கம்ப்ரஷர்களும் ஹால்பி ஸ்டால் எண் 2 காட்சிப்படுத்தியுள்ளது. உலக அளவிலிருந்து 100,000+ மேற்பட்ட வணிக பார்வையாளர்கள், 626 கண்காட்சியாளர்கள் மற்றும் 200+ மேற்பட்ட தயாரிப்புகள் இதில் இடம்பெறுகிறது. எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் டாக்டர் ஜெய்ராம் வரதராஜ் கூறுகையில், ஏர் கம்ப்ரஷர்களின் வாழ்நாளில் அது பயன்படுத்தப்படும் எரிபொருள், மின்சாரம் போன்றவை அதன் விலையில் 70-80% செலவை ஏற்படுத்துகிறது. உலக அளவில் எரிபொருள் விலை உயர்வு மட்டுமல்ல, சுற்றுச்சூழலும் காற்றின் தரமும் கூட தொழில் நடத்துவோரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எல்ஜியை பொறுத்தவரை, நாங்கள் கம்ப்ரஷர் வாங்குவோருக்கு சிறந்த எரிபொருள் சிக்கனமும் செயல்திறன் மிக்க நிலையான பயன் தரும் கம்ப்ரஷர்களை மதிப்புமிக்க பொருளை தர உறுதியளித்துள்ளோம். எலக்ட்ரிசிட்டி பவர் கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும். இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிற மெஷினில் வந்து மோட்டர் ஸ்பீடு வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். கஸ்டமருக்கு எப்போ எந்த அளவு ஏர் வேணுமோ அந்த அளவு ஏர் மட்டும்தான் இந்த கம்ப்ரஷர் தரும். அப்படி பண்ணும்போது பவர் சேவிங் 25-30% மட்டும் கஸ்டமருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது கஸ்டமர் இந்த மாதிரி மெஷின் வாங்கினா நிறையா கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் ஆடிட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நான் கஸ்டமருக்கு இது நீங்கள் வந்தால் உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கவங்களுக்கெல்லாம் 2-3 மாதத்துலேயே அவங்க செலவு பண்ண தொகையை திருப்பி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வெரி எசென்ஷியல் ப்ராடக்ட். நம்ம நாட்டில் இப்போது மின்சாரங்கிறது வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்குது. அதுவும் இந்த மாதிரி சம்மர் டைமில் எல்லாம் பவர் ஜென்ரேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அப்படி மாதிரி இருக்கிறதுல கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி கம்ப்ரஸர் வாங்கினாங்கன்னா பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தியாகும், சமூகத்துக்கும் நல்லது, சமூக சேவ் நல்ல ப்ராடக்ட். இன்னொரு ப்ராடக்ட் என்ன நம்ம இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கோம்னா, இப்போ கம்ப்ரஸரில் சூடு ஜாஸ்தி ஆகும். ஏர் கம்ப்ரஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும். இப்போல்லாம் இருக்கிற டெம்பரேச்சர் வந்து நாங்கள் கூலர் வச்சு கூல் பண்ணிடுறோம். இப்போ நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிற மெஷின் வந்து அந்த டெம்பரேச்சரை, அந்த சூடை தண்ணியில் உருவாக்கி இல்லை கூல் பண்ணி தண்ணி சுடுதண்ணி வந்து கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி ஒரு அந்த இது அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ நிறையா கஸ்டமர் வர மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷனில் சுடுதண்ணி வேணும். ப்ராசஸிங், டெக்ஸ்டைல் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், ஒரு கேன்டீன்லையாக இருக்கட்டும், சுடுதண்ணி வேணும். இப்போ வந்து கேஸ் யூஸ் பண்ணி சூடு பண்ணுறாங்க, இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி தண்ணியை சூடு பண்ணுறாங்க. இந்த மாதிரி மெஷின் வாங்கும்போது அந்த கம்ப்ரஸரோட ஹீட்டே சுடுதண்ணியில் வந்து ஹாட் வாட்டர் அவங்களுக்கு கொடுக்கும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு சேவிங்ஸ் வரும். ஸோ இதுதான் மெயினாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த எக்ஸிபிஷனில். இது கண்டினியூஸாக ஓட்டலாம், இதில் வந்து ப்ராப்ளமே இல்லை, கண்டினியூஸாக ஓட்டலாம். பட் வேரியபிள் ஸ்பீடு இருக்கிறனால கஸ்டமருக்கு வந்து நார்மலாக கம்ப்ரஸ்ட் ஏர் டிமாண்ட் வந்து கண்டினியூஸாக இருக்காதுங்க. இப்போ ஒரு டூல் ஆன் பண்ணுறாங்க அப்போ மட்டும் சடனாக வேணும், டூல் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா வேண்டியதில்லை. இப்போ வந்து கம்ப்ரஸர் ஷட் டவுன் ஆயிரும், இல்லாட்டி அன்லோடில் போகும். ஸோ பவர் கன்சம்ஷன் ஜாஸ்தி ஆகும். இந்த மெஷினில் வந்து அது வந்து ஸ்பீடு கம்மி பண்ணி அந்த அளவுக்கு அவங்கள கம்மி பண்ணி